கருவறையில இறைவன் ஜோதிலிங்கமாக முக்கோண வடிவில் காட்சி தராரு. அதுதான் இந்த கேதாரத்தின் சிறப்பு. இங்க ரொம்ப கடும் பனியா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்ஷய திருதியை அன்னைக்கு கோவில திறக்கிறாங்க. மறுநாள் கேதார கௌரி பூஜை முடிஞ்ச உடனே பிரதமை திதியில சிவபெருமானின் தங்க கிரீடத்தை அலங்கரிக்கப்பட்ட டோலியில வச்சு நடைபயணமாவே கீழே உள்ள உக்கிமத் என்ற ஆலயத்துல வச்சு 6 மாத காலம் திவ்ய நித்திய பூஜைகள் செய்யறாங்க. இப்போ கோவிலுக்கு உள்ள கேதார கௌரி பூஜை முடிஞ்சிருச்சுங்க. கேதார கௌரி பூஜை முடிஞ்ச உடனே சிவபெருமான சுத்தமான நெய்யில அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரித்து ஒரு சமாதி நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சிவபெருமானின் தங்க கிரீடத்தை அலங்கரிக்கப்பட்ட ஒரு டோலியில வச்சு அதை ஒரு யாத்திரையாக கீழே இருக்கிற உக்கிமத்து கோயிலுக்கு கொண்டு போறாங்க. அந்த யாத்திரை தான் இப்போ தொடங்க போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த டோலி பயணம் 2 நாளைக்கு இருக்குங்க. அதாவது இன்னைக்கு 6ஆம் தேதி இல்லையா, இன்னைக்கு காலையில் டோலி யாத்திரை இப்போ கிளம்புது. இது நேராக வந்து நடைப்பயணமாகவே
டோலியில் கீழே இருக்க குப்த காசி அப்படின்ற இடத்துல கொண்டு போய் நைட்டு அங்கே வச்சுருவாங்க. அங்கே நைட்டு சுவாமிக்கு பூஜை நடக்குது. வணக்கம். ஓம் நம சிவாய. நாம் 6/11/2021 கேதார்நாத் மேலே போயிருந்தோம். அங்கே அன்று வந்து சிவபெருமான் 6 மாதங்கள் கேதார்நாத் மேலே இருப்பார். மீதி இருக்க 6 மாதங்கள் கீழே இருக்க இந்த உக்கிமட் அப்படின்ற கோயிலில் வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்காக சுவாமியை ஒரு டோலியில் வச்சு பூஜை பண்ணி நட யாத்திரையாக இங்கே வந்து இந்த ஊருக்கு உக்கிமத்துக்கு கொண்டு வந்து இங்கே பூஜை பண்ணி இதுக்கப்புறமா 6 மாதங்கள் சுவாமி இங்கே தான் இருப்பாரு. சுவாமிக்கு இங்கே தான் பூஜைகள் நடக்கும். மறுபடியும் அடுத்த வருடம் 2022 மே மாதம் அக்ஷய திரிதி அன்னைக்கு மறுபடியும் டோலி பூஜை செய்யப்பட்டு இங்கேருந்து சுவாமியை ஊர்வலமாக மறுபடியும் கேதார்நாத்துக்கு கொண்டு போய் அங்கே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இங்கே கேதார்நாத் சுவாமி இங்கே வந்து இருந்துட்டு மறுபடியும் கேதார்நாத்துக்கு போகிற உற்சவ வைபவம் ரொம்ப சிறப்பாக இந்த ஊரில் வந்து நடைபெற்றுருக்கு. இப்போ நாம் வந்திருக்கிறது வந்து கேதார்நாத்லேருந்து இன்னைக்கு வந்து சுவாமி டோலியில் இந்த உக்கிமத்துக்கு வராரு. அந்த ஷூட் பண்ணுறதுக்காக நாம் இன்னைக்கு வந்திருக்கோம். சதடே ரமந்தம் சம்போஜமானம் சமோரகாதே கேதார்நாதம் சிவமேகமீதே கேதார்நாதம் சரணம் ப்ரபதே காவேரி கானல் மதயோபவித்ரே சமாகமே ச ஜனதாரணாய சதைவ மாந்தா த்ரிபுரே வசந்தம் ஓம்காரமீஷம் சிவமேகமீடே ஓம்காரநாதம் சரணம் ப்ரபதே. கார்த்திகை தின பிரதம திதியில் கேதார் ஜோதி லிங்கத்தை சமாதி பூஜை பிரணவ பூச்சாரிகளால் மிக சிறப்பாக செய்யப்படுகிறது. அவ்வப்போது சுத்தமான நெய்யினால் ஜோதிலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வாசனை திரவியங்களும் கனிகளும் புஷ்பங்களும் அர்ச்சனை செய்யப்பட்டு கேதார கௌரி பூஜை செய்து சிவபெருமானை சமாதி நிலையில் வைத்து தீபாரதனை காட்டப்படும். இந்த பூஜை முடிந்தவுடன் கோவிலின் வாசலை மூடி உக்கிட்மந்தருக்கு சுவாமி புறப்படுகிறார். இதில் விசேஷம் என்னவென்றால் கோவில் உள்ளே இருக்கும் விளக்கில் 150 கிலோ நெய் ஊற்றி தீபத்தை ஏற்றுவார்கள். 6 மாதங்கள் முடிந்து அட்சய திருதி அன்று கோவிலை திறக்கும் போது கேதார்நாத் சுவாமிற்கு சமர்ப்பணம் செய்த பழங்கள் புஷ்பங்கள் அப்படியே இருக்கும். அத்துடன் 6 மாதத்திற்கு முன்பு ஏற்றிய அந்த தீபம் இன்னும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும். இது இங்குள்ள சிவனின் சக்தியும் சிவபெருமானின் கருணையும் நமக்கு அனுகரிக்கிறார் என்பதற்கு மிகச்சிறந்த சாட்சியாக உள்ளது. காசியிலிருந்து கிளம்பின சிவபெருமான் இப்போ உக்கிமத்து கோயிலை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இதோ இந்த குதிரையில வராரு பாருங்க, இவர் தான் கங்காதர் மகாராஜி.
இவர் தான் கேதார்நாத் ஜோதிலிங்க சிவபெருமானுக்கு காலையில் அபிஷேகம் செய்து சிவபெருமானை அலங்கரித்து மூன்று வேளையும் நெய்வேத்தியம் படைத்து பூஜைகளை செய்வார். அலங்கரிக்கப்பட்ட தங்க கிரீடம் முன்னே செல்ல நம்ம மகாராஜி பின்னாடியே குதிரமலியே வராருங்க. கிட்டத்தட்ட ரெண்டு நாள் அவர் இப்படி தான் பயணித்து வராரு. சிவபெருமானின் தங்க கிரீடம் உக்கிமத்து கோயில் வாசல வந்து அடைஞ்சிருச்சுங்க. இதோ இந்த ஸ்ரீ கேதாரலிங்க மகாராஜ் சிவபெருமானுக்கு மாலை அணிவிச்சு உக்கிமத் கோயிலுக்குள்ள வரவேற்கிறாரு. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு வைஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. முறையாக நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் பூஜைகள் நடந்த உடனே கங்காதர் மகாராஜி தங்க கிரீடத்தை எடுத்து ஸ்ரீ கேதாரலிங்க மகாராஜ் கையில் கொடுக்கிறாரு. பின்பு அந்த கிரீடம் அந்த உக்கிமத் கோயிலில் வைத்து நிதமும் பூஜைகள் செய்யப்படுது. 6 மாதங்கள் இந்த கிரீடத்திற்கு தான் பூஜைகள் அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு 6 மாதங்கள் இந்த உக்கிமத் கோயிலில் வச்சு பூஜைகள் செய்யப்படுது. மறுபடியும் 6 மாதங்கள் முடிந்த உடனே அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த கிரீடம் மறுபடியும் டோலியில் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்யப்பட்டு குப்த காசிக்கு கொண்டு சென்று அங்கு ஒரு நாள் இரவு வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் கேதார்நாத்துக்கு கொண்டு போய் அக்ஷய திருதி அன்னைக்கு கோவிலை திறந்து மறுபடியும் இந்த
தங்க கிரீடத்தை சிவபெருமானின் ஜோதிலிங்கமான சிவபெருமானிற்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனைகள் செய்து இந்த கிரீடம் சூட்டப்பட்டு மறுபடியும் கோயிலை மக்களுக்காக திறந்து விடுறாங்க. ஓம் நம சிவாய. இறைவன் அருளால் சிவபெருமானின் கடாட்சத்தால் அந்த பஞ்ச் கேதார் அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு யாத்திரையை சிவனின் அருளால் சிவனின் பாதுகாப்போடு நாங்கள் நல்ல முறையில் முடிச்சுட்டு இதோ இன்றைக்கி வந்து இந்த ரூமில் தங்கிட்டு, ஆனால் இந்த கடைசியாக இப்போ நாங்கள் கிளம்பர போகிற நேரத்தில் எங்களுக்கு பாயசம் எல்லாமே கொடுத்து அந்த சிவபெருமானே வழி அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தையும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தையும் அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தையும் உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த பயணம் நடந்திருக்கு. போலாமா? பஞ்சகேதார் பார்த்தாச்சுல, நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த ருத்ரநாத்தை நான் மறக்கவே மாட்டேன், நான் மத்திய மகேஸ்வர் மறக்கவே மாட்டேன். இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனாலும் எந்தவித ஒரு சேதாரமும் இல்லாமல் எங்களை பாதுகாப்போடு அந்த இறைவன் நீங்கள் கொண்டு வந்தார், அதுக்கு நன்றி நன்றி நன்றி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த பஞ்ச கேதார்நாத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாதான் அதோட மகிமையும் அருமையும். அந்த காலத்திலே கண்டிப்பாக 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க, அதுவும் சாதாரண இடத்துல இல்லை, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 23-24 கிலோமீட்டருக்கு மேலே மேலே சமவெளி பள்ளத்தாக்கு அதெல்லாம் தாண்டி கோயில் அமைச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து முடிஞ்சவங்க போங்க, முடியாதவங்க இதை எல்லாத்தையும் பார்த்து எங்களோடு சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணிட்டு வாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய விஷயம், ஏன்னா இதெல்லாம் உண்மையிலே நம்ம மகாபாரதம் நடந்தது அப்படின்னு நம்புகிறவங்க இந்த ஸ்தலங்களை கண்டிப்பாக நம்புவாங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் பாண்டவர்களும் திரௌபதியும் குந்தி தேவியும் எல்லாருமே வாழ்ந்த இடங்களாக தான் இதை பார்க்கப்படுது. மறக்காமல் தவறாமல் எல்லாரும் பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் இந்த பஞ்சகேதார் அதாவது தெய்வஸ்தலங்களை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். நன்றி நன்றி, வணக்கம். முடியல பஞ்சகேதார், என்ன தெரியுமா போவாங்க, கேதாரத்துல வந்து பீமன் வந்து சிவபெருமான முருகத்தான் சொல்லிட்டாரு, அவர் உள்ள போயிட்டாரு இல்லையா, உள்ள போயிட்டாரு. ஆனா இன்னொரு ஐதீக கதை ஒண்ணு இருக்கு, அந்த உள்ள போன சிவபெருமான் அப்பயே தலையை தூக்கிறது எந்த இடத்துல தெரியுமா, எல்லாருக்கும் தெரியும், காட்மண்டு போய் இந்த தொடர்ல அதாவது இதுவும் எங்கள் பாதை ஐந்து கேதார் சிவபெருமானை தேடி அப்படின்ற இந்த தொடர் இப்பதான் முடியும், இப்போ வரைக்கும் முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், இமயமலையெல்லாம் நம்ம முடிச்சுட்டோம், அடுத்தது நேபாளத்துக்கு போகணுன்னா கிளம்புறதுக்கு ரெடியாக இருங்க. இப்போ டேராடூன்லேருந்து சென்னைக்கு போகிறோம், சென்னை போய் அங்கேருந்து நேபாளத்துக்கு போகிறோம். போவோமா, வாங்க.